நேஷனல் ரியாலிட்டி நிறுவனத்தின் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் ISO 9001 2015 தர சான்றிதழ் பெற்ற வீட்டுமனைகள் OMR-இல் 80% வீட்டுமனைகள் விற்பனையாகிவிட்டன. தொடர்புக்கு 9962888888. குறைந்த மனைகளே உள்ளன, முன்பதிவுக்கு முன்னுங்கள். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் சாதாரண பட்ஜெட் இல்லை, இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிற பட்ஜெட். இது ஏழைகளை உயர்த்த போகிற பட்ஜெட், இது இளைஞருடைய வாழ்க்கையை சீரமைக்க போகிற பட்ஜெட், இது பெண்களை முன்னேற்றுகிற பட்ஜெட், இது விவசாயிகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிற பட்ஜெட்டு. இது 2047 இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான கடனை அமைத்து இந்தியாவை வல்லரசு பாதையில் அழைத்து செல்கிற பட்ஜெட். ஆக சிறந்த பட்ஜெட்டு, மிகச்சிறந்த பட்ஜெட்டு, ஆஹா பட்ஜெட்டு, ஓஹோ பட்ஜெட்டு, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. அப்படி யார் முகம் இருக்கிற இந்த கட்டை இந்த டப்பாக்குள்ள போட்டு கட 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 கடன் அடிச்சு கவுத்துற சார், விழுந்திருக்கிறது பார் சார் என்ற ரேஞ்சுக்கு இந்த பட்ஜெட் குறித்து பாஜகவுடைய பொறுப்பாளர்களும் சங்கிகளும் புலங்காயுதம் அடைந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில், இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 50 மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர் வந்து உரை நிகழ்த்திருக்காங்க. இந்த 10 என்ன பண்ணினாங்க, இனிவரும் காலங்களில் இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா அவங்க உரையினுடைய ஹைலைட்டு. நம்ம ரொம்ப பார்க்க வேண்டாம், முக்கியமானதா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விட என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அடுத்த 5 கிராமப்புறங்களில் 2 வீடு கட்டி தரப்படும் சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இது எப்போ தெரியுமா சொன்னது, 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு இந்தியருக்கும் வீடு கட்டி தருவேன், யா வீடில் யாருக்குமே இல்லை அப்படிங்கிற கனவை உருவாக்குனாரு. இப்போ 10 ஆச்சு, இப்போ திருப்பி கட் பண்ணா ஒவ்வொரு இந்தியருக்கும் வீடு கட்டி தருவோம், ஆண்டு ஒன்றுக்கு 2 வீடு கட்டி தருவோம்ன்றாங்க. இதைத்தான் 2014 சொன்னீங்க. அது வேற வாயி, இது நார வாயி. அப்ப நீங்க 10 வீடு கட்டி கொடுக்கல. இதெல்லாம் தாண்டி வீட்டின் மொட்டை மாடியில் சோலார் அமைத்தால் 300 மின்சாரம் இலவசமா. வீட்டின் மொட்டை மாடியில் சோலார் அமைச்சாதான் என் வீட்டுக்கே கரண்ட் கிடைச்சிருமே, எனக்கு எதுக்கு நீ மின்சாரமா தர? அதாவது உன் வீட்டில் 3 முருங்கை மரம் வச்சிரு, முருங்கை மரம் வச்சுட்டா உனக்கு நான் 2 முருங்கைக்காய் இலவசமாக தரணும்னு ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும்? நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், ஊதி ஊதி திம்புங்கிற மாதிரி வீட்டு மொட்டை மாடியில் சோலார் நம்ம வைக்கணுமா? இவங்க 300 மின்சாரத்தை இலவசமாக கொடுப்பாங்களா? வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்கே குடி போகிறத விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டில் குடி போய் கப்புறப்படுத்தா வசதியாக இருக்கு. அடுத்ததாக நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும். மருத்துவக் கல்லூரி அமைக்க குழு அமைக்கப்படும். குழு இந்த குழு புழு புழு அன்சீமான்னு சொல்லுவாங்க, புழு கூட 5 நகரும்டா, ஆனால் இவங்க போட்ட குழு நகராது பாரு. குழு தானே அமைச்சு விடு, ஓலா ஓலா ஓலா. கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி திட்டம் அறிமுகப்படுத்துவீங்க. அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் எதனால் வருதுன்னு கண்டறிந்து அதை தடுப்பதற்கு வழிவகை செய்வீங்களா? கர்ப்பப்பை புற்றுநோய் வருவதற்கான காரணம் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இங்கே நிலம் மாசுபட்டுச்சு, நீர் மாசுபட்டுச்சு, காற்று மாசுபட்டுச்சு, அந்த மாசை தவிர்ப்பதற்கு அந்த சுற்றுச்சூழலை சரி செய்வதற்கு நாசகார திட்டங்களை அப்படியே வச்சுருப்போம். இங்கே ஸ்டெர்லைட் அப்படியே இருக்கும், குடங்குள அணுகுல அப்படியே இருக்கும், கல்பாக்கம் அப்படியே இருக்கும். ஆனால் கற்பப்பையில் புற்றுநோய் வந்தால் மட்டும் தடுப்பூசியை போட்டுவிடுவோம், நோயை நாங்களே உருவாக்குவோம், உருவாக்கிட்டு ஊசியை மட்டும் போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்ய புதிய செயலி அறிமுகம் செய்யணும். செயலியை வச்சு எப்படி ஊட்டச்சத்து குறைபாடை சரி பண்ணுறது? என்னங்க அது? ஆப்பில் பார்த்துட்டு ஊட்டச்சத்து குறைபாடை போக்குவதற்கு சத்துள்ள உணவுகளை அரசாங்கம் வழங்கணும், இல்லை சத்துள்ள உணவுகளை வழங்குவதற்கான திட்டங்களை வழங்கணும். ஆனால் ஆப்பு போடுறாங்களா? எப்படி சீனாக்காரனை மிரட்டணும்னா டிக்டாக் ஆப்பை தடை பண்ணால் சீனாக்காரன் மிரளுவான்னு சொல்லி டிக்டாக் ஆப்பை தடை பண்ணுவாங்க, கிடைச்ச சீனாக்காரன் கதறல, ஜிபி முத்து தான் கதறனா. அதே மாதிரி இப்போ ஊட்டச்சத்து சரி பண்ணணும்னா ஆப்பை உருவாக்குறாங்க, செயலியை உருவாக்குறாங்க. அடுத்ததாக மிக ஆகச்சிறந்த ஒரு திட்டத்தை ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன திட்டம்னா பால் உற்பத்தி அதிகரிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். என்னவா இருக்கும் பால் உற்பத்தி அதிகரிக்க? ஒருவேளை நல்ல விளக்கெண்ணெயை போட்டுட்டு பாலை கறந்தோம்னா நல்ல கறக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு 50 விளக்கெண்ணெய் கொடுப்பாங்களோ? பசுமாட்டிலேருந்து பால் வந்து பார்த்திருப்பீங்க, ஆனா தோட்டத்திலேருந்து பால் வந்து பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. அடுத்து மிக முக்கியமானது, 40,000 சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக தரம் உயர்த்தப்படும். எருமை மாடே மோதுனா கூட எருமை மாட்டுக்கு எந்த சேதாரம் ஆகாம ரயில் மட்டுமே உடையிற அளவுக்கான பெட்டிகள் தரம் உயர்த்தப்படும் சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக
தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்குவதற்காக 100,000 கோடியில் புதிய நிதியம் அமைக்கப்படும், யாருக்கு? நடுத்தரவர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும், யாருக்கு? 3 சரக்கு பொருளாதார ரயில்வே மணித்திட்டம் விரைவில் அமைக்கப்படும், அது முதலாளிகளுக்காக. அடுத்து லட்சத்தீவில் சுற்றுலா உட்கட்பு வசதிகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ மாலத்தீவை சோழியை முடிக்கிறதுக்கு லட்சத்தீவில் சுற்றுலா மையத்தை உருவாக்க போறாங்களாம். எங்க போய்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க கேப்டன். இப்போ நம்ம போறது தெற்க நோக்கி, தாய்லாந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அடுத்துதான் ரொம்ப நம்ம சங்கிகளும் பக்த கோடிகளும் ரொம்ப புலங்காகிதம் அடைந்து சில்லறையை செதறவிடுற மாதிரியான ஒரு திட்டம், ஆன்மீக சுற்றுலாக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். காசி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அயோத்தி, அப்புறம் வந்து வந்து ஸ்ரீரங்கம், அதெல்லாம் வந்து போயிட்டு சந்தோஷமாக ஜாலியாக கடைசி காலத்தை கழிப்பதற்காக ஒரு திட்டங்கள் அமைக்கப்படும். எங்கள் ஊரில் வந்து யாராவது இறந்து போயிட்டுன்னா போனேலா காசி ராமேஸ்வரம் தனுஷ்கோடின்னு பாட்டு போடுவாங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. கடைசி காலத்தில் மக்கள் எல்லாரும் அப்படி காசி ராமேஸ்வரம் போய் நல்லா இருக்குது, ஆன்மீக சுற்றுலாவை உருவாக்கப்படும். அதன் மூலமாக வேலைவாய்ப்பில் அறிவிக்கும். என்ன வேலைவாய்ப்பு? பூஜை பண்ணுறவங்க, பொங்கல் வாங்கி கொடுக்குறவங்க, புரோகிதர்கள், இவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகப்படுத்தப்படும். அப்புறம் பெருநகரங்களில் மெட்ரோ ப்ராஜெக்ட் திட்டங்கள் அதிகப்படுத்தப்படுமா? ஏன்னா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டால் இந்த பெருநகருடைய போக்குவரத்து நெரிசலையோ போக்குவரத்து நெருக்கடியோ குறைக்க போகிறப்பொருள் கிடையாது. ஆனாலும் மெட்ரோ ப்ராஜெக்டை போட்டால் தான் அதில் நாங்கள் 4 காசு பார்க்க முடியும் என்பதால் மெட்ரோ ப்ராஜெக்டை பெருநகரில் போடுறதுக்கு இன்னும் திட்டம் வலுவாக போடப்படும் அப்படின்னு அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமாக இந்த 10 ஆண்டுகளில் இந்த 5 ஆண்டு திட்டத்தில் உள்ள மிக முக்கியமாக நிர்மலா சீதாராமன் சொன்னது என்ன அப்படின்னா, 2047 இந்தியா புதிய இந்தியாவாக உருவாகும். ஜோராக கைத்தட்டுங்கப்பா. ஏற்கனவே 2018 ஒரு புதிய இந்தியா பிறந்தது. ரஜினிகாந்த் கூட ஆர்லிஸ் பாட்டில் பூஸ்டில் ஆப்பிள் படம்லாம் வாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தார். 2018 இந்த டிமானிசேஷன் பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க இல்லையா, அப்போ ஒரு புதிய இந்தியா பிறந்தது. அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, அப்போ ஒரு புதிய இந்தியா பிறந்தது. இப்போ அந்த 2 புதிய இந்தியா பிறந்த குழந்தை அப்படி என்ன குழந்தையாக மாறிச்சுன்னு தெரியல, அது ஊனமாக பிறந்துருச்சா இல்லை மாற்றுத்திறனாளியாக பிறந்துருச்சா, அந்த குழந்தை என்னாச்சுன்னு தெரியல. இப்போது 2047 போயிட்டாங்க. இப்போ 2026 சொன்னால் நம்மளாம் உயிரோடு வந்து கண்டுபிடிச்சிருவோம், 2031 சொன்னால் கண்டுபிடிச்சிருவோம், 34 கூட கேட்போம், 2047 நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. அப்போ யார் இந்த தலைமுறை இல்லாத அளவுக்கு அழிச்சிட்டு 2047 ஒரு புதிய தலைமுறை வந்துடும். அவங்கக்கிட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கு 2047 தூக்கி போட்டாங்க. 2020 இந்தியா வல்லரசாயிரம்னு சொன்னாங்க, நம்ம கூட வாயில் ஈரச்சாக்க போட்டு அண்ணா அந்த ஆணு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 2020 கிடையாது, 2047 தான் புதிய இந்தியா பறக்குமா? எத்தனை வருஷம் இருக்கு? 23 வருஷம் இருக்கியா? எனக்கே கிட்டத்தட்ட 60 வயசு ஆயிருமே. ஐயோ, உண்மையை சொல்றேன்னு தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. 2024-25 பட்ஜெட்டை ஒதுக்கி அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன செய்வோன்னு சொன்னாங்க. இப்போ இந்த 10 வருஷத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னு அம்மையா நிர்மலா சீதாராமன் சொன்னதை கேட்டு நான்லாம் அப்படியே செதறிட்டேன். 25 கோடி ஏழைகளை கண்டறிந்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்காங்களாம். 25 கோடிகள் ஏழைகள் யார், அவங்க எங்கே இருக்காங்க, எப்போ அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தினீங்க, அது என்ன திட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு, நீங்கள் தான் ஆன்டி இண்டியன், நீங்கள் தான் கார்பரேட் கைகூலி, நீங்கள் தான் பாகிஸ்தான் கைகூலி, நீங்கள் அமெரிக்காவோட ஏஜெண்ட், நீங்கள் கார்பரேட் கைகூலி, கால்டுவல் கைகூலி, கால்டுவலுடைய குழந்தைகள் நீங்கள் அப்படின்னு சொல்லிடுவா. அதனால் அதெல்லாம் கேட்கப்படாது. 25 கோடி ஏழைகளை உயர்த்திருக்காங்க, வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்காங்க. உருளை ஏழைகளை ஒழிக்கிறது அப்படின்னா கொசுவை ஒழிக்கிறதுனா கொசுவை அழிக்கிறது. உருளை ஏழைகள் இல்லாமல் ஏழ்மையை ஒழிக்கணும் அப்படின்னா ஏழைகளை கொள்றதா இருக்குமோ? பசி, பஞ்சம், வேலையினா திண்டாட்டம், மணிப்பூர் கலவரம் இப்படின்னு போட்டு ஏழைகள் அப்புறம் ஒழிச்சதுனால 25 கோடி பேரை ஒழிச்சிருப்பாங்களோ இந்த 10 வருஷத்தில்? அதைத்தான் அம்மையார்கள் வந்து 25 கோடி ஏழைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கோம். அப்போ ஏழைகளை இல்லாமல் ஆக்கியிருக்காங்களா? கொண்டிருப்பாங்க போல இருக்கு. அடுத்து தான் ரொம்ப முக்கியமான கட்டம். இந்த இடத்துல மனசை நம்ம திடப்படுத்திக்கணும். அடுத்து அம்மையார் நிர்மலா சீதம் என்ன சொன்னாங்கன்னா, 10 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கோம், நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்குறீங்களே, 7 IIT, 317 பல்கலைக்கழகம், 3000 ITI, 15 AIIMS, எய்ம்ஸு 15 இடத்துல எய்ம்ஸ் கட்டியிருக்காங்களாம். எய்ம்ஸ் எங்கே கட்டியிருக்காங்க, அந்த பில்டிங் எங்கே இருக்குது, எத்தனை நோயாளிகள் வந்திருக்காங்க, எத்தனை மருத்துவர்கள், நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு செங்கலை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 15 இடத்துல செங்கல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் அம்மையார் அவர்கள் 15 AIIMS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியா முழுக்க 70% பெண்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சான். 11.8 கோடி விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்களாம். 4 பேர் தாங்க எங்களுக்கு,
நாலே நாலு பேருக்காக மட்டும்தான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே அம்பானி அதானி லலித் மோடி நிரவ் மோடியான்னு கேட்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு, அந்த மாதிரி கேட்டவே கூடாது, அது ரொம்ப அபாயகரமானது அசிங்கமானது, அதெல்லாம் கிடையாது. இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், அதே போல் ஏழைகள். விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், ஏழைகள், 25 கோடி ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியாச்சு இல்லை, அப்புறம் ஏழைகளுக்காக எங்கிறன்னு சொல்கிறீங்க. சரி, இந்த பெண்கள்னு சொல்கிறீங்க, அவங்களும் ஏழைகள் இருப்பாங்க. இளைஞர்னு சொல்கிறீங்க, அவங்களும் ஏழைகள் இருப்பாங்க. விவசாயிகள்னு சொல்கிறீங்க, அவங்களும் ஏழை இருப்பாங்க. அப்புறம் ஏன் தனித்தனியாக பிரிக்கிறீங்க? ஓ, நீங்கள் இந்த சிங்கம்மன் சொல்கிற அப்படி தாண்டா பிரிப்பேன், தனித்தனியாக பிரிப்பேன், ரெண்டு ஒரே சம்பவம் இல்லை, அப்படி தான் பிரிப்புங்கிற மாதிரி இந்த அம்மையார் வந்து நாலு ஒன்று தான் நாளையும் தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிச்சுக்கோங்க. ஆனா இது புதுசா இருக்குன்னு, புதுசா இருக்கு. இந்த பட்ஜெட்ல இந்தியாவுடைய கடனை நாங்கள் இவ்வளவு அடைச்சிருக்கோம், இந்தியாவுடைய கடனை இவ்வளவு அடைப்போம். இது இந்தியாவுக்கு கடனா? யோ, என்னையா பேசிட்டு இருக்க சாட்டை? சும்மா வந்து ஏதாவது பேசணும், பிஜேபி விமர்சனம் பண்ணணும், மோடி விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுடைய கடனை அடைச்சிட்டாரு. கடன் அடைச்சது மட்டும் இல்லாம பக்கத்து நாடு பாகிஸ்தான் இலங்கையோட கடனையும் அடைச்சி இலங்கைக்கு வட்டி இல்லாத கடனை கொடுத்து அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இந்தியரையும் வங்கி கடன்களையும் 15 லட்சம் ரூபா போறதுக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு மோடி. அவரை போய் நீ வந்து கடன் வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வருது, 40 லட்சம் கோடி ரூபாய் வரி வந்திருக்கு. எப்படி கடன் சொல்றீங்க? ஒவ்வொரு தனிமனிதனுடைய வருமானமும் உயர்ந்துருச்சு அப்படின்னு சங்கிகள் சொல்லலாம், பாஜக சொல்லலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? மோடி ஆட்சிக்கு வரும்போது 55 லட்சம் கோடி கடன். இந்த 9 ஆண்டுகளில் 3 மடங்கு இந்தியாவின் கடன் அதிகரித்திருக்கிறது. 157 லட்சம் கோடி கடன் இந்தியா இருக்கிறது, 3 மடங்கு. 157 லட்சம் கோடி கடன் 2023-24 ஆண்டுகளில் மட்டும் இருக்கிறது. இந்த கடனை அடைப்பதற்கு இல்லை, இந்த கடனை குறைப்பதற்கு ஏதாவது வழிவகையில் இந்த 9 ஆண்டுகால மோடியின் ஆட்சியில், பாஜக ஆட்சியில், இந்த ராமரின் ஆட்சியில, இந்த பாரத மாதாவின் ஆட்சியில நடத்தப்பட்டிருக்கிறதா, செயல் திட்டம் இருக்கிறதான்னா இல்ல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல, கீழே போட்ட வேண்டியது. ஆனாலும் உருட்டணும். மோடி வித்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மோடி மசான் வித்த, அதை வச்சு வடநாட்டு மக்களை ஏமாத்தணும், வடநாட்டு மக்களுடைய ஓட்டை பறிக்கணும், இந்தியா முழுக்க ஒரு பிம்பத்தை காட்டணும். இப்போ சில்லறை சதுரவர்களுக்கு தான் ஒரு பெரிய கூட்டமே இருக்க, அண்ணாமலை நடந்து போனால் கூட பின்னாடி போகிறதுக்கு 500 பேர் இருக்கான்ல. அப்போது ஏதாவது ஒன்று பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? ஊரில் ஒழிக்கிறது தான் எங்கள் ஒரே லட்சியம். இதில் பட்ஜெட்டு ஸ்பீச்சில் நிர்மலா சீதாராமன் ஊழலை ஒழிக்கிறது தான் ஒரே லட்சியமாக. சிஏஜி அறிக்கைன்னு ஒன்று வந்துச்சே, அதில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்குன்னு அறிக்கை சொன்னாங்களே, அதை பற்றி ஏதாவது பேசுங்களேன். அதே போல் குடும்ப ஆட்சியை ஒழிக்க போகிறாங்களாம், சோனியா காந்தி இங்கே கருணாநிதி குடும்பம் அந்த ஆட்சியை ஒழிக்க போகிறாங்களாம், அது இந்த பட்ஜெட்டில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு, முத்தலாக சட்டம், இந்த ரெண்டையும் கொண்டு வந்த ஆட்சி மோடியின் ஆட்சி அப்படின்னு ஒரு உருட்டு. இதை தவிர்த்து விட்டு இந்த பட்ஜெட் உரையில் வேற ஒன்றுமே கிடையாது. இந்தியாவை வளர்ப்பதற்கோ, இந்திய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கோ, இந்தியாவில் இந்திய அரசாங்கம் இந்த நிறுவனத்தை தொடங்கி 1,000,000 பேருக்கு வேலை கொடுக்க போகுது, இந்த 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் ப்ராசஸா அப்படின்னு எந்த விதமான திட்டத்தையும் இவரால் சொல்ல முடியலை. இந்த இடைக்கால பட்ஜெட் என்பது இந்த ஆட்சி இந்தா இதோடு முடிஞ்சிடாதா, இதுவே பிஜேபி கொடுக்குற கடைசி பட்ஜெட்டாக இருக்காதா அப்படின்னு பல பேரை சொல்ல வச்சிருக்கு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.